நமஸ்தே. நம்ம இந்த அஸ்ட்ராலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் என்கின்ற இந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்கள் பெண்கள் இவர்கள் எப்பொழுது திருமணம் நடைபெறும் என்பதை நாம் ஜாதக ரீதியாக இலவசமாக கணித்து சொல்லி வருகிறோம். அதன் இன்னொரு அங்கமாக நமது நாட்டில் உள்ள பாடல் பெற்ற ஸ்தலங்கள், புகழ் பெறாத ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள், விஷ்ணு ஆலயங்கள், சிவாலயங்கள், அம்பாள் கோயில்கள், முருகன் கோயில்கள் என்று பலவிதமான கோயில்களை பற்றி அங்கு இருக்கின்ற மூர்த்தி, அங்கு இருக்கின்ற ஸ்தல புராணம், அங்கு இருக்கின்ற ஸ்தல விருட்சம், ஸ்தல தீர்த்தம், அங்கு நடைபெற்ற விசேஷமான விஷயங்கள், அங்கு இருக்கின்ற கல்வெட்டுக்கள், அங்கு நடைபெறுகின்ற பரிகாரம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் அந்த கோயிலுடைய ஸ்தானிகர், அர்ச்சகர், பக்தர், அரங்காவரர் போன்ற ஒருவரால் அவரை பேச சொல்லி நாம் கேட்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை என்ற ஊரில் உள்ள முருகன் கோயிலை பற்றிய விசேஷங்களை நம்முடைய விளக்க வருகிறார் சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள். அங்கே அர்ச்சகராக இருக்கும் இவர் முருகன் அருளால் நமக்கு அவற்றையெல்லாம் இப்பொழுது விளக்கப் போகிறார். சுவாமி, நீங்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கஞ்சாதான் குறிப்பில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பெரியோர்களுக்கு எனது நமஸ்காரங்களும், சிறியோர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களும். சென்னிமலை என்ற சென்னிமலை ஈரோடு மாவட்டம் பெருந்தலை வட்டம் சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த ஸ்தலத்திலிருந்து அதனுடைய ஸ்தல வரலாறினை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். சென்னிமலைக்கு அருகிலே கொடுமணல் என்று சொல்லக்கூடிய ஊர் உள்ளது. மேற்படி கொடுமணல் தொல்லியல் சார்ந்த துறையிலே புகழ் பெற்று இன்றைய தினம் பல அருங்காட்சி பொருள்கள் காட்சி வைக்கப்பட்டு கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட கொடுமணல் கிராமத்திலே ஒரு பண்ணையார் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் பசுமாடுகளை வைத்து பராமரிப்பு செய்து கொண்டிருந்தார். அவரிடம் மேய்ச்சலுக்கு செல்கின்ற ஒரு பசுமாடானது தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தானாகவே பாலை சொரிந்து கொண்டு வீடு திரும்பிவிடும். அனைத்து மாடுகளிலும் கறவையை பார்க்கும் அந்த குயவன் அவன் அனைத்து கறவைகளை விட இது மேற்படி பசுமாட்டின் கறவை நின்று போனதை அவன் பண்ணையாரிடம் கூற, பண்ணையார் மற்றும் ஆலை வைப்பவன் இருவரும் அந்த பசுமாடினை ஒரு நாள் பின்தொடர்ந்து வந்து கொண்டனர். அப்பொழுது அந்த பசுமாடானது சொரிந்து கொண்டிருந்த பால் சொரிந்து கொண்டிருந்த இடத்தை பார்த்தபோது அங்கு ஒரு விக்கிரகம், அழகான திருமேனியுடைய முருகனுடைய விக்கிரகம் கட்டிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முகமானது சந்திரனை விட மிக பொலிவாக அழகாக சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அழகே உருவாக அந்த முருகப்பெருமான் காட்சியளித்தார். அதை பார்த்த அந்த பண்ணையார் மேற்படி உருவச்சிலையை எடுத்து பார்த்தபோது அதனுடைய முழங்காலுக்கு கீழ் கரடு முரடாக இருந்தது. உடனே அவர் ஒரு சிற்பியை வரவழைத்து அதை செறிவென சொல்லுமாறு கூறினார். உடனே சிற்பி வரவழைக்கப்பட்டு உளியால் தொட்டபோது அதிலிருந்து உதிரம் கொட்டியது. உடனே பண்ணையார், சிவ 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 சிவா, எம்பெருமானை முருகா, தெரியாமல் தவறு எழுந்துவிட்டது, என்னை மன்னித்தருள்வாயாக, உனக்கு நான் கோவில் கட்டி திருப்பணிகள் மேற்கொள்கிறேன் என்று சொல்லி மேற்படி முருகனுடைய சிலையை சென்னிமலையிலே பிரதிஷ்டை செய்தார். மேற்படி சிலை ஈரோடு மாவட்டத்தை உட்பட்ட பூந்துறை, நசீனூர், மெல்லோடு, எழுமாத்தூர் ஆகிய நான்கு கிராமத்து நாட்டு கவுண்டர்களுக்கு பாதிக்கப்பட்டது.
மேற்பு நான்கு ஒருங்கிணைந்து மேற்பு திருக்கோயிலை வழிபட்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த காலத்திலே விஜயாலய சோழன் என்ற காலத்திலே இந்த முருகன் கோயிலானது புனரமைக்கப்பட்டது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களுக்கு தாங்களே பெரியவர்கள் என்று ஒரு அகம்பாவம் ஏற்பட்டு இருவரும் நான் பெரியவரா நீர் பெரியவரா என யுத்தம் செய்தார்கள். அந்த யுத்தத்திலே ஆதிசேஷனுடைய தலை 1000 துண்டுகளாக பிரிந்து பூமியில் விழுந்தது. அப்படி விழுந்த தலை நமது குன்றின் மேல் விழுந்ததால் சிரம் விழுந்த மலை. சிரம் என்றால் சென்னி தலை தாழ்த்தினால் சென்னி தலை. சிரம் விழுந்த மலையான சிறகிரி என்று பெயர் காரணம் மேற்படி கோவிலுக்கு உண்டு. மேற்படி கோயிலிலே அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று சொல்லக்கூடிய இரண்டு ரிஷிபத்தினிகள் முருகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டி நவம் புரிந்தார்கள். நவம் புரிந்து முருகனுடைய அருளை பெற்றார்கள். ஆதினாலே மலைக்கோயிலே முருகன் ஆண்டி கோலத்திலே துறவர கோலத்திலே பழனி ஆண்டவராக ஆதி பழனியாக வீற்றுள்ளார். கோவிலுக்கு பின்புறம் வள்ளி தேவசேனா என்று சொல்லக்கூடிய அம்மன் சன்னதியிலே உமையவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரண்டு அம்பாலும் அங்கே வீற்றிருக்கிறார்கள். மேற்படி திருக்கோயிலே விஜயாலய சோழன் சாமி தரிசனம் செய்ய வந்த பொழுது அர்ச்சகர் அங்கிடம் இல்லை. அவர் சென்னிமலை கீழே இறங்கி வந்தார். உடனே முருகனே அர்ச்சகராக வடிவம் கொண்டு மேற்படி சோழனுக்கு தரிசனம் இருக்காக தனக்குத்தானே மகா தீபாரதனை கேட்டு வழிபட்டு அவனுடைய பிரம்மசக்தி தோஷத்தை நீக்கி வைத்தார். மேலும் அருணிநாதர் படிக்காசு வழங்கினார். செங்கத்தூர் பூசாரிக்கு காட்சியளித்தார். முதலிய சலபராலங்கள் மேற்படி கோவிலுக்கு உரியது. மேற்படி சென்னிமலை முருகன் புதிக்கு வழிவையே புதி என்று சொல்லக்கூடிய பழனிக்கு வழிவையாது இருக்கக்கூடிய இரும்பாசுரனுக்கு பொதியை காட்டி பழனியிலே இருக்கின்ற முருகனுக்கு ஆலயம் அமைக்க சென்னிமலைக்கு வந்தபோது சென்னிமலையிலிருந்து இதுதான் பழனி இதுதான் பொதி என்று இரும்பாசுரனுக்கு வழிகாட்டினார். ஆகவே இது ஆதி பழனி என்று கூறப்படுகிறது. மேற்படி திருக்கோயிலே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் ஸ்தானத்திலே முருகன் கருவறையில் வீற்றுள்ளார். கோஷ்டத்திலே மற்ற நவகிரகங்கள் கோஷ்ட தெய்வங்களாக இருக்க கருவறையிலே செவ்வாய் ஸ்தானத்திலே முருகன் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டுள்ளதால் இது ஒரு நவகிரகஸ்தலமும் ஆகும், செவ்வாயுடைய பரிகாரஸ்தலமும் ஆகும். ஆகவே மேற்படி திருக்கோயிலே நவகிரகங்கள் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஜாதகத்தில் கலத்தர் தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷங்கள் இருப்பவர்கள் மேற்படி முருகனை பிறகு செவ்வாய் தோறும் வழிபட்டு வந்தார் என்றால் அவளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முற்றுப்பெறும் என்பது அதிகம். மேற்படி திருக்கோயிலே பாலந்தேவராய சுவாமிகள் அருளி செய்த கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி கவசத்திலே சிறுகிரி வேளவன் சீக்கிரம் வருக என்று வரும். அப்படிப்பட்ட உன்னதமான கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய சிறு தலம் சென்னிமலை ஆகும். மேற்படி திருக்கோயிலே தைப்பூசம் பங்குனி உத்தரம் கந்த சஷ்டி மெய்காசி விசாகம் முதலிய பூஜை நிகழ்வுகள் ஆறுகால பூஜைகள் ஆகியவை சிறப்பாக இன்றளவும் நடந்தேறி கொண்டு வருகிறது. மேற்படி திருக்கோயிலே 1982 1320 படிக்கட்டுகளின் வழியாக இரட்டை மாட்டு வண்டி ஏறியது உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேற்படி அதிசயம் சென்னிமலை முருகன் கனவிலே வந்து வண்டி ஒரு பக்கம் மாட்டு ஒரு பக்கம் மூக்கணாங்கயிறு ஒரு பக்கம் நுகத்தடி ஒரு பக்கம் என ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உத்தரவு பெற்று அவர்கள் அனைவரும் அதனை அடிவாரத்துக்கு சமர்ப்பித்த பின் அங்கிருந்து
1320 படிகள் வழியாக 19 நிமிடத்திலே வண்டி மாடு மலையேறி அதிசயம் கொண்டது இந்த சென்னிமலை. மேற்படி சென்னிமலையிலே மேற்படி நிகழ்வின் பொழுது எங்களது ஆதீனமான சென்னிமலை ஆதீனம், பிடாரியூர் ஆதீனம், பழனி கீரனூர் ஆதீனம் ஆகிய 3 ஆதீனங்களின் மடாதிபதியாக எங்களது இல்லத்திலிருந்து வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியானது இறைவனது அருளால் பூஜையை செய்யப்பட்டு எங்களது இல்லத்திலிருந்து மேற்படி முருகன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டது. நாங்கள் சென்னிமலை ஆதீனமாக, பிடாரியூர் ஆதீனமாக, பழனி கீரனூர் ஆதீனமாக வகித்து வருகிறோம். தொழிலியல் துறை படி 1300 ஆடுகளுக்கு மேலாக மேற்படி ஆதீனத்தை பராமரித்துக் கொண்டு வருகிறோம். மேலும் சென்னிமலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியிலுள்ள அனைத்து கோயில்களுக்கும் புகலிடமாக விளங்கக்கூடிய பிடாரியூர் என்று சொல்லக்கூடிய பிடாரியூரிலிருந்துதான் சென்னிமலை என்பது தோன்றியதாக ஐதீகம். பிடாரியூரிலிருந்து அர்ச்சகர் அவர்கள், எங்கள் தாத்தா, உங்கள் மூதாதர்கள் எல்லாம் சிவனை வழிபட்டு இங்கிருந்து நடந்து சென்று மலைமேல் முருகனுக்கு பூஜை செய்து பின் பிடாரியூர் வந்தடைவார்கள். பிடாரியூரிலே திருந்தால் குழந்தைபால் சேமித்த திருகோமலந்தநாதர், தானாக இருந்த தம்பராட்டியம் என்று சொல்லக்கூடிய திருப்பிராட்டியம்மன், மகாமாரியம்மன் ஆகிய அத்தனோரம்பிகை ஆகிய கோயில்கள் இடம்பெற்றுள்ளன. மேற்படி திருக்கோயிலுக்கு பிடாரியூர் என்பது காளிமாநகர், திருவிந்தாபுரம், திருமுகமலர்ந்தநாதபுரம் என்று அந்த காலத்திலே மருவி வருகிறது. மேற்படி சென்னிமலை அப்பொழுது சிறிய ஊராக கிராமமாக இருந்தது. நாளடைவிலே மலை என்று ஒன்று உருவான பின் மலைக்கு சிவன் கோயில் தேவை என்பதை கருத்தில் கொண்டு இங்கு உள்ளவர்களால் ஏற்படுத்தப்பட்டதான் இப்ப சொல்லக்கூடிய கமலாலயம் என்று சொல்லக்கூடிய பெரியநாயகி உடனமர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் ஆகும். மேற்படி சென்னிமலை முருகன் மலை மேலே காலம் பறப்பது இல்லை, தயிரானது புளிப்பது இல்லை. திருமணம் முடிந்து சந்ததி இல்லாதவர்கள், குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் கந்தசஷ்டி நாளிலே காப்பு கட்டி 6 விரதம் இருந்து கந்தசஷ்டி விரதம் மேற்கொண்டு சஷ்டி அன்று பால் அபிஷேகம் செய்த அந்த பாலினை அருந்தி வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உறுதியாக புத்திர பாக்கியம் உண்டு உண்டு உண்டு. ஆகவே குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், திருமணம் கைகூடாதவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் உள்ளவர்கள் ஆகிய அனைவருக்கும் நவகர ஸ்தலமாக முருகனாகவர் விளங்கி வருகிறார். கண்ணில் காணப்படுவதெல்லாம் கடவுளே உன் தோற்றங்கள், காதில் கேட்கப்படுவதெல்லாம் கந்தா உந்தன் சோத்திரங்கள், நன்னீனாவில் விடுவதெல்லாம் நாதா உந்தன் மந்திரங்கள், நாசியில் வீசப்படுவதெல்லாம் நளினின் பூஜை வாசங்கள், மண்ணில் சிறப்பை மிக படைத்த வரிசை கமலாழ்வே, தெய்வகுலம் விளங்க வந்துரித்த மணிவிளக்கே, விண்ணில் பொருந்தும் சிறகிரி செவ்வேலே, வருக 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 வேறா, குவளையும் தலைக்கு வரும் வேறா, வருக வருகவே. இது வந்து சென்னிமலை பிள்ளைத்தமிழே வருகை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்திலே இந்த பாடலானது வருகிறது. அதாவது அந்த காலத்திலே இந்திராதி தேவர்கள் இந்திரன் வழிபட்டு வந்த ஸ்தலம் சென்னிமலை முருகன். ஆகவேதான் இங்கே அடிவாரத்திலே இந்திர விநாயகர் என்று ஒரு கோயில் உள்ளது. கோயிலுக்கு அருகிலே மார்க்கண்டேய தீர்த்தம் என்று ஒன்று உள்ளது. பச்சி தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம் முதலியவைகள் அனைத்தும் இந்த மலையை சுற்றி உள்ளது. மலைக்கு பக்கத்திலே வெப்பிலை என்ற ஊர் சமீபம் மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய 12 வருடத்துக்கு ஒரு முறை வெப்பிலைக்கு அருகிலே செல்லக்கவுண்டன் வலசு என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே மலைக்கு பின்புறமாக உள்ள சில்லாங்காட்டு வலசு என்று சொல்வார்கள். அந்த ஊரின் வழியாக உள்ள மலை அடிவாரத்தில் அடைந்தால் அங்கு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுனையானது 12 வருடத்துக்கு ஒரு முறை பொங்கும். அப்பொழுது வெண்ணிற பாம்பும் வெண்ணிற தவளையும் மேற்படி சுனையிலிருந்து வெளிவரும். அதை தொடர்ந்து சுனையிலிருந்து நீர் ஊற்றெடுத்து வரும்.
அது மேல இருந்து வலிஞ்சு கீழே வந்த ஒரு ஊருக்குள்ள வந்த ஒரு படம் தான், ஜனங்களுக்கு தெரியும், எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அதற்கு உரிய பலனை அனைவரும் அடைவார்கள். மேலும் முக்கியமான சிறப்பு என்னவென்றால், எங்குமே இல்லாத அளவிலே சென்னிமலை முருகன் கோயிலே திருமஞ்சனத்திற்கு அபிஷேகத்திற்கு என்று இரண்டு காளை மாடுகள் தினந்தோறும் மலை அடிவாரத்தில் இருந்து படிக்கட்டுகள் வழியாக தீர்த்த குடங்கள் சுமந்து கொண்டு மேலே சென்று முருகனுடைய அபிஷேகத்திற்கு உதவி வருகிறது. இன்றும் இன்றளவும் அந்த எருது கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தினால்தான் 4-6 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. மேலும் சிறகிரி வேளவா சீக்கிரம் வருக என நாம் வழிபட்டு வந்தோமானால் அந்த முருகனாகப்பட்டவர் நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து குறை நிறைகளை சரி செய்து தந்தையும் நாயே தாயும் நாயே என்று சொல்லக்கூடிய தந்தையாகவும் தாயாகவும் விளங்கக்கூடிய அந்த முருகனாகப்பட்டது தந்தை ஸ்தானத்திலே, குருஸ்தானத்திலே, தாய் ஸ்தானத்திலே நமக்கு ஏதோ ஒரு ரூபத்திலே வந்திருந்து நமது கஷ்டங்களை எல்லாம் விளக்கி அனைத்து இகபர சௌபாக்கியங்களையும் வழங்குவார் என வருதியிட்டு உறுதியிட்டு கூறுகிறேன். மேற்படி சென்னிமலையானது சென்னிமலை ஈரோடு மார்க்கமாக ஈரோட்டிலிருந்து 27 கல் தொலைவிலும், காங்கயம் டு சென்னிமலை 18 கல் தொலைவிலும், சென்னிமலை டு ஊத்துக்குழி 18 கல் தொலைவிலும், சென்னிமலை டு அரச்சலூர் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆக நடுமையமாக சென்னிமலை முருகன் வீற்றுள்ளார். மேலும் ஈரோட்டிலிருந்து புகைவண்டி வழியாக வருபவர்கள் ஈரோட்டிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னிமலையை அடையலாம். கோவையிலிருந்து விமான மார்க்கமாக உழையவர்கள் 88 கிலோமீட்டர் தூரத்திலே சென்னிமலையை அடையலாம். மேற்படி திருக்கோயிலே அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை கோவிலது நடை திறந்திருக்கும். மற்ற நாட்களிலே காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நடையானது திறந்திருக்கும். ஆகவே முருகனை தரிசனம் செய்ய வருபவர்கள் காலை முதல் மாலை வரை எவ்வித தங்குதடையுமின்றி அந்த சுந்தரம் என்று சொல்லக்கூடிய அழகான முருகனை தரிசனம் செய்து உங்களது வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுமாறு அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாதான குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து மணமகன் மகன் மணமகள்களுக்கும் கூடிய விரைவிலே சென்னிமலை முருகன் சென்னிமலை முருகனுடைய அருளால் விவாகமானது இணைதே நடைபெற்று குழந்தை பாக்கியம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வு வாழ சிறையில் முருகன் சார்பாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சுபம், வணக்கம், நமஸ்காரம். இதுவரை நம்ம சென்னிமலை அருள்மிகு சுந்தரவல்லி அமிர்தவல்லி சுந்தரவல்லி சமேத சென்னிமலை ஆண்டவர் கோயில் ஆதீனம் திரு சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள் பேச அந்த கோயிலின் விசேஷங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இந்த கோயிலில் 1320 படிகள் இருக்கின்றன. நடக்க முடிந்தவங்க ஏறி நடந்து போகலாம். மலை மேலே காரு பஸ் எல்லாம் போகிறதுக்கு வசதியாக சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் காரில் போகிறவங்க காரில் போகலாம். தேவஸ்தானத்தின் மூலமாக பேருந்து சேவை உள்ளது. ஆகவே அதை பயன்படுத்துகிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். பேருந்தின் மூலமாக போனால் 5:30-6 மணிக்கு கடைசி பேருந்து, அங்கே போய் விசாரிச்சுட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் மேலே போயிட்டு வரணும். கோயில் 7:30 மணி வரைக்கும் தினந்தோறும் திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்குன்னாலும் கடைசி பேருந்து 6 மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும். அதனால் அதையும் பார்த்துங்க. இதில் இந்த எப்படி போகணுன்ற இந்த ரூட் மேப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, நமஸ்காரம்.